நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். நம்ம பூஜை அறையில் வைத்திருக்கும் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் அந்த பூஜை மணியை மகாலய பட்சக்காலம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த 14 நாட்கள், அதாவது செப்டம்பர் 18 தேதியிலிருந்து அக்டோபர் 1 தேதி வரை, இந்த மகாலய பட்ச காலத்தில் நம் வீட்டில் பூஜை மணி அடித்து பூஜை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற தெளிவான பதிவு தான் இந்த பதிவு. பதிவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு தகவல்களையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வணக்கம். நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். சிவபெருமானை நோக்கி திருநாவுக்கரசர் பாடிய பாடல், ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் போற்றி அப்படின்னு பாடியிருக்கிறாரு. மணி ஓசை எழுப்பும் இடத்தில் தீய சக்திகள் அண்டாது அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல வழிபாட்டின் போது வீட்டிலும் பூஜை மணி ஒழிப்பது அப்படிங்கிறது பலவித நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது 100% உண்மை. வீட்டில் பூஜை செய்யும் பொழுது மணி அடிப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இறைவனுக்கும் நமக்குமான உரையாடலை நெறிப்படுத்துவதற்காகத்தான் அந்த பூஜை மணியை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வீட்டில் நமக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் தீர்வதற்கு தான் நம்ம பூஜை செய்கிறோம். அந்த பூஜையை முழு மனதோடு ஒருமித்த நினைவோடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால தான், மணி ஓசை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால தான் பூஜை செய்யும் பொழுது அந்த மணி ஓசையை நம்ம வீட்டில் அடிக்கிறோம். பூஜை மணியை கொண்டு ஒளியை எழுப்பும் பொழுது நம்மை அறியாமலேயே நம்மளுடைய மனதை அப்படிங்கிறது இறைவன் பால் ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வேண்டுதல்களை வைப்பதற்கு முன்பாகவே நம்ம வேண்டுதல் பலிக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை அந்த பூஜை மணி நமக்கு உண்டாக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. வீட்டில் நம்ம பூஜை செய்யும் பொழுதோ கற்பூர ஆராத்தி காட்டும் பொழுதோ பூஜை மணியை எடுத்து ஒலிக்க விடுவோம். இது எப்பொழுதுமே நம்ம செய்யும் ஒரு வழிமுறை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் ரொம்பவே இன்றியமையாத ஒரு வழிபாடாகவே பார்க்கப்படுது. மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் கண்கண்ட தெய்வங்களாக இருப்பவர்களுக்கே இந்த முன்னுரிமை தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக முன்னோர்களின் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே பார்க்கப்படுது. அந்த முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய அந்த நாள், மிக மிக விசேஷமான நாள் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மகாலய பட்சக்காலம் அப்படின்னு சொல்லப்படும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 14 நாட்கள் தான் இந்த மகாலய பட்சக்காலம். அதாவது செப்டம்பர் 18 தேதியிலிருந்து அக்டோபர் 1 தேதி வரை இந்த மகாலய பட்சக்காலம் இருக்குது. அக்டோபர் 2 தேதி மகாலய அமாவாசை, ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசை. அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. மகாலய பட்சக்காலம் பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதே போல் இந்த மகாலய பட்சக்காலத்தில் பூஜைக்கு பயன்படுத்தும் அந்த பூஜை மணியை வீட்டில் ஒலிக்க செய்யலாமா, மணி அடித்து பூஜை செய்யலாமா முன்னோர்களுக்கு அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. அமாவாசை பூஜையில் சாமி மணியை அடிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. பூஜை மணி அப்படிங்கிறது கடவுள் வழிபாட்டிற்கு மட்டுமே தவிர முன்னோர் வழிபாட்டுக்கு கிடையாது. பூஜை மணி என்பது ரொம்பவே விசேஷ சக்தி வாய்ந்தது. பூஜை மணி ஒலிக்கும் இடத்தில் ஆன்மாக்கள் இருக்காது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இறைவனோட வழிபாட்டில் பூஜை மணி எழுப்புகிற நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த துஷ்ட சக்தியும் வீட்டுக்குள் இருக்கக்கூடாது அப்படின்னும், அதுக்காகவும் அதே போல் எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பூஜை மணி நம்ம ஒலிக்க செய்கிறோம். அதே போல் பூஜை மணி ஒலிக்கின்ற இடத்தில் இந்த ஆன்மாக்கள் நிற்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூஜை மணி இறைவனுக்கானது அப்படிங்கிறதுனால ஆன்மாக்கள் ஒதுங்கி போய்விடும் அப்படிங்கிறதுனால, பண்டிகைகள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வழிபாட்டில் நம்ம கற்பூர தட்டோடு வரவேற்பறை வரை வந்து தலை வாசல் படிக்கு கற்பூரம் காட்டி பூஜை மணி அடித்து வழிபடுவது வழக்கம்.
வீட்டுக்குள் இருக்கும் துஷ்ட ஆன்மாக்களை வீட்டை விட்டு வெளியேற்றத்திற்காகத்தான் இந்த காரணம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவே முன்னோர் வழிபாடு அப்படின்னா வாசல் வரை வந்து நம்ம பூஜை செய்வது கிடையாது, பூஜை அறையில் மட்டுமே அமாவாசை திதி வழிபாடு நம்ம செய்வோம். அதே போல் மகாலய பட்ச வழிபாடும் அந்த பூஜை அறையில் தான் செய்வோம். அதனால் அமாவாசை பூஜையில் அதிலும் குறிப்பாக மகாலய பட்ச காலத்தில் பூஜை மணி அடிப்பதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. பூஜை மணி அடித்ததுன்னா ஆன்மாவை உள்ளடக்கிய உடலுக்கு மகிழ்ச்சியை தரும், ஆனால் உடலற்ற ஆன்மாவுக்கு நம்மை விலகி நிற்க சொல்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணத்தை தான் அவங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுனால முடிந்த அளவில் முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய இந்த மகாலய பட்ச காலத்தில் பூஜை மணியை அடிப்பதை தவிர்த்து விடலாம், கோலம் போடுவதை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவதைப் போல இந்த பூஜை மணி எழுக்கும் ஓசையையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உடல் இல்லாத ஆன்மாவுக்கு என்ன அவங்களுக்கு தோணும்னா இறைவனுக்கான வழிபாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒதுங்கி போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்காகவே வழிபாடு செய்யும் இந்த மகாலய பட்ச காலத்தில் விலகி நிற்க அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை அந்த பூஜை மணி அடிப்பதால் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் பூஜை மணியை மகாலய பட்ச காலத்தில் அதிலும் அமாவாசை தினங்கள் இந்த மாதிரி வழிபாடு முன்னோர்களுக்காகவே செய்யப்படும் அந்த வழிபாட்டில் நிச்சயமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த மகாலய பட்ச காலம் அப்படிங்கிறது ரொம்பவே முன்னோர்களுக்காகவே ஒதுக்கப்படும் இந்த காலத்தில் முக்கியமாக பழம் பூவை விட முக்கியமானது எதுன்னு பார்த்தோன்னா தண்ணீர். தூய்மையான குடி தண்ணீர் கண்டிப்பாக ஒரு டம்ளரில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எந்த உணவை நம்ம படையலிட்டு வணங்கினாலும் கூட அதற்கு முன்பாக தூய்மையாக ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. காக்கைக்கு உணவு வைக்கும் பொழுதும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யணும். அதாவது சுத்தமான இடத்தில் அந்த இடத்தை நல்ல தண்ணீர் விட்டு சுத்தம் செய்த பிறகு ஒரு வாழை இலை போட்டு காக்கைக்கு படையல் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல் காக்கைக்கும் உணவு வைக்கும் பொழுது காகத்துக்கும் தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உன்னதமான விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல் இந்த மகாலய பட்ச காலத்தில் நீர்நிலைகளில் இருக்கும் மீன்களுக்கு உணவு வைப்பது பொறி போடுவது இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதன் மூலம் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்மால் முடிந்த அளவு தான தர்மம் செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.